சுவையான கேரட் வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு நான் வந்து ரெண்டு கேரட் துருவி வச்சிருக்கேன். நல்லா தோலை எல்லாமே சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து துருவி வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிராம் கிட்ட வரும். இதுக்கு வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறேன். அதாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடைப்பருப்பு ஊற வைக்க தேவையில்லை, எதுவுமே பருப்பெல்லாம் ஊற வச்சு அரைக்க தேவையில்லை, நம்ம ரெடிமேடாகவே இந்த வடை செஞ்சிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் கேரட், அதாவது 2 கேரட்டுக்கு இன்றைக்கி நான் வந்து 100 கிராம் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை, 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க சுவையான கேரட் வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இந்த பொட்டுக்கடலையே இப்போ நான் அரைச்சி பொடியாக எடுத்துக்க போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கும். இப்போ நான் அரைச்சிட்டு காட்டுறேன் எந்த சைஸில் இருக்கணும்னு பாருங்கள். ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் லைட்டாக வந்து கொஞ்சம் பருபருன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டோம் அப்படின்னா வடை அந்த பதம் வந்து கரெக்டாக வராது. இப்போ வந்து வடை போடுறதுக்கு மிக்சிங் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் துருவி வச்சுருக்கக்கூடிய கேரட்டை நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடியாக வந்து நறுக்கி போட்டால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது கூட நறுக்கிய கொத்தமல்லி, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடயே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதாவது ஜீரண சக்தி அதிகரிக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வடைக்கு மணமும் சூப்பராக வரும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா. இதை வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே நம்ம செஞ்சிடலாம். திடீர்னு நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த டிஷ்ஷை வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமும் செஞ்சிடலாம். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் நான் வந்து பொட்டுக்கடலையை நுணுக்கியிருந்தேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு வந்து ரொம்பவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது, வடை போடுற பதத்துக்கு கரெக்டாக தண்ணி சேர்க்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா வடை வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, 2 லிருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுறேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால் இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள் அந்த வடை வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு, தட்டி போடுறதுக்கு பிடிக்கும் போதே நமக்கு தெரியும் தண்ணி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அதை பார்த்து தான் நம்ம தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கணும், இல்லைன்னா எடுத்தோடனே நிறையா சேர்த்துடக்கூடாது. இப்போ வந்து நம்ம வடை போடுறதுக்கு தட்டிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி தட்டி பார்க்கணும், கரெக்டாக அந்த வடைக்கு கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு. பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சைஸாகவே தட்டி வச்சுருக்கேன், ரொம்ப பெருசாக தட்டிடக்கூடாது. இப்போ வந்து கேரட் வடை போடுறதுக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து வடை போடுறதுக்கு கடாய் வச்சு நல்லா வடை மூழ்கி எடுக்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ வந்து நம்ம வடை போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடிய வடையை நம்ம ஆயிலில் போட்டுடலாம். பொட்டுக்கடலை வந்து நம்ம அரைச்சி அந்த மாவு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. அதே மாதிரி எண்ணெயும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சூடு ஏற்றக்கூடாது. பாருங்கள் வடை வந்து இப்போயே கலர் வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கருகவும் விட்டுறக்கூடாது. இப்போ வந்து பாருங்கள் வடை வெந்துடுச்சு, இப்போ இதை நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க சுவையான கேரட் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கும்போதே சாப்பிட்ணும்னு தோணுது. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.